வணக்கம் நண்பர்களே, லா எச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்மிஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூருக்காக நான் ராஜு, இது ராஜு எஸ்டி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இடத்துல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, எப்பவும் போத போல நம்ம லா எச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஒரு நண்பர் டிரான்ஸ்மிஷன் செஞ்சிருக்காரு. அந்த டூ டேஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த டென்சிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய கிளினிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஸோ முதல்ல வாங்க, இந்த நண்பரோட செகண்ட் டே ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா, செகண்ட் டே ஏர் டிரான்ஸ்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எந்த அளவுக்கு இவருடைய டென்சிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு அந்த ஜிக்ஸாக் போட ஏர்லைன் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டென்சிட்டி வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த ஏர்லைன் ஜிக்ஸாக் வச்சுட்டு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டிப்பாக கண்கூடாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு டென்சிட்டி வைக்கிறாங்கன்றது ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து செகண்ட் டைம் ஏர் டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது வந்து கண்டிப்பாக செகண்டரி ஆப்ஷன் தான். இப்போ நம்மக்கிட்ட காசு இருக்குது அப்படின்றதால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணுவோம். இதுவே கஷ்டப்பட்டு நம்ம வந்து அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் நம்ம வந்து செய்கிறோம். பட் நம்ம வந்து இது சரியாக வரல அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் டைம் ஏர் டிரான்ஸ்மிஷன் செய்கிறதுக்கு நம்மகிட்ட அமௌண்ட் ரெடி பண்ண முடியுமா, அமௌண்ட் ரெடி ஆனாலும் டைமிங் இருக்குமா, டைமிங் இருக்குது அப்படின்றனாலும் நமக்கு வந்து கிராப் இருக்கு, நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்துக்கிறதுல திரும்ப இருக்கும்போது கிராப் இருக்குமா அப்படின்ற விஷயம் தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு பண்ணும்போதே ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். அதை தொடர்ந்து ரெண்டாவதாக நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பெரும்பாலான இடங்களில் ஏர் டிரான்ஸ்மிஷன் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு, அந்த மணி மைண்டடாக சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அதாவது நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கொஞ்சம் ஏர் டிரான்ஸ்மிஷன் செய்யணும், கொஞ்சம் முடி எடுத்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபியூச்சரில் எனக்கு இந்த முடி வந்து கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது அதுக்கு மேலக்கிற இந்த இப்போ ஃப்ரண்ட்டில் மட்டும் பண்ணுறோன்னு இதுக்கு மேலக்கிற முடி கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்படி சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வீக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆமாங்க, அது வந்து கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய முடி வந்து நல்லாவே டென்சிட்டியாக இருக்கும். பட் அந்த டென்சிட்டி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு 500 முடி வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கான அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டென்சிட்டி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இருக்கக்கூடிய கிராஃப்டோட வேரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சும் போது பார்த்தீங்கன்னா புதுசாக டிரான்ஸ்மிஷன் செஞ்ச முடி நல்லாயிருக்கும். பட் ஆல்ரெடி ஹெல்த்தியாகவோ கொஞ்சம் முன்ன பண்ண இந்த ஹெல்த் கம்மியாக இருக்கிறதோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக காப்பாற்றக்கூடிய முடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வராமே போயிடும். அப்போது அதை நம்பி இதை விட்ட மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மிகப்பெரிய ஒரு தவறு பண்ண மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த முடியெல்லாம் போனதுக்கப்புறமா டிரான்ஸ்மிஷன் செஞ்ச முடி வந்து அங்கங்கே ரொம்ப கேப்பாக தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த முடி மட்டும் இருக்கும், அசிங்கமாக போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அனுபவபூர்வமாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதையும் நானும் பார்த்துருக்கேன். அதனால் ஏர் டிரான்ஸ்மிஷன் செய்யக்கூடிய நண்பர்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு முடி உங்களுக்கு கொட்டியிருக்கோ அதை முதல்ல நீங்கள் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் கொட்டிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் என்ன ஒன்று யாருக்கும் தெரியாது, அதை முடி கொட்டும் இல்லை நல்லா ஒரு வேளை நம்ம வந்து ஹெல்த்தியாக கொட்டிடுறதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அது கொட்டாமையும் அப்படியே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த முடியை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். இல்லை எனக்கு வந்து ஃபியூச்சரில் கொண்டிச்சுனா என்ன பண்ண முடியும், அதனால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேனே, அப்போ திரும்ப ரெண்டாவது செலவு வருமே, அதனால் இப்போவே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். நான் லா எச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்மிஷன் ஹாஸ்பிட்டலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்காக நண்பர்களுக்கு நானும் போகும்போது வினோத் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டை வந்து கூட்டிட்டே வந்தார். ஸோ அவங்கள பற்றி சொல்கிறது வந்து ஒரு தவறும் இல்லை, ஏன்னா எல்லாரும் பற்றி நினைப்பாங்க இன்னொரு யூடியூபரை பற்றி பேசுகிறாங்க, பாசிட்டிவாக இருக்குன்னா பாசிட்டிவாக சொல்லி தான் ஆகணும். ஸோ நண்பர் நிறுவனத்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்டை கூப்பிட்டு வந்துருவாங்க. ஸோ அவங்க தூத்துக்குடி பக்கத்துலேருந்து வந்திருக்காரு, வந்து பார்த்த உடனே கன்சல்டேஷன் பண்ணாங்க. பட் இவங்களுக்கு வந்து இருக்கிற முடியல பார்த்தீங்கன்னா திரும்ப டென்சிட்டி வைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா
பழைய முடி போறதுக்கு அந்த சான்ஸ் இருக்கு, அதனால இப்ப பண்ணாதீங்க, ஃபியூச்சர்ல பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிவிட்டாங்க. அந்த பையன் அந்த இடத்துல சொன்னது என்னன்னா, பிரதர் நீ வந்து பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன், நீ வந்து இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு பார்த்து எனக்கு வந்து டிரான்ஸ்பரன்ஸ் செஞ்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேட்டாங்க. பட் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. பையன் திரும்ப ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா, ஏதாவது பேசி பண்ணிடலாமா அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணார், பட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் எல்லா இடத்துலையும் இப்படி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தட்டு கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சரி வா பண்ணிக்கலாம், வந்தாலும் ஏன்டா ஒன்றும் இருபதாயிரம் முப்பதாயிரம் சார்ஜ் போட்டு நம்ம எதுவும் வருட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பட் இதுலேயும் நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க, நிறைய கிளினிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளினிக்ஸே சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நானே கண் கூட பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து பேசும்போதும் கேட்டிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளால சேஞ்சும் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சி செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்றத பதிவு செஞ்சுக்கிறேன். வேற ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பலகி காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களுக்கு நன்றி.